ஹலோ சோல்ஜர்ஸ், பென்டென் சீரீஸ்லேயே மிகவும் மர்மமான ஏலியன் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த ஏலியன் எக்ஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏலியன் எக்ஸ்னா என்ன, அது எப்படிப்பட்ட ஏலியன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓரபச வீடியோவில் போயிடலாம். நான் காகாசாமி, இந்த ஷோ குடுக்குற சாமி. ஏலியன் எக்ஸ், இந்த ஏலியனை முதல் முதல்ல பென்டென் ஏலியன் ஃபர்ஸ்டாக தான் காமிச்சிருப்பாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஏலியன் எக்ஸை பென் ரொம்பவே மைண்டாக யூஸ் பண்ணுவார். ஏதாவது ஒன்று ரெண்டு எபிசோட மட்டும்தான் அதை காட்டுவாங்க, பெரும்பாலும் அதை காட்டவே மாட்டாங்க. ஸோ இதுக்கு ஏன் ஏலியன் எக்ஸ் அப்படின்னு பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் லெட்டரில் 10 அப்படின்ற நம்பர் எக்ஸ் அப்படின்னு தான் குறிப்பிடுவாங்க. ஸோ இது 10வது ஏலியன் அப்படின்றதுனால தான் அது எக்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. மேலும் பொதுவாக ஒரு விஷயத்துக்கு என்னென்னே தெரில அப்படின்னா அது எக்ஸ் அப்படின்னு தான் மதிப்பிடுவாங்க. ஏன்னா அதுக்கு என்ன வேணால் இருக்கலாம், அது எதுவாக வேணால் இருக்கலாம் அப்படின்றதுனால. அதே மாதிரி தான் ஏலியன் எக்ஸுக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்னு பென்னுக்கே தெரியாது. ஸோ அதனால தான் அவரோட பேரை வெறும் ஏலியன் எக்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு வச்சுருப்பாரு. அதை யூஸ் பண்ணியோட பார்த்துருக்க மாட்டார். ஸோ என்னன்னே தெரியாமல் தான் பென் ஏலியன் எக்ஸாக உருமாறுவார். அதன் பிறகு தான் தெரியும் அது எப்படிப்பட்ட ஏலியன் அப்படின்னு. வாழும் இடம். ஏலியன் எக்ஸ் இனத்தோட உண்மையான பேர் எதுன்னு கேட்டிங்கன்னா செலஸ்டியல் சேப்பியன் தான். இவன் வாழ்றது ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷன் அப்படின்ற ஒரு இடத்துல. இதுதான் ஒட்டுமொத்த யூனிவர்ஸோட மூலக்கூறு அப்படின்னு அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது எங்கே இருக்குது அப்படின்னா யூனிவர்ஸுக்கு வெளியே இருக்குது. இந்த இடத்துக்கு சாதாரணமாலாம் போக முடியாது. இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஈவன் ஆன்மிட்ரிக்ஸை கண்டுபிடிச்ச ஆஸ்பத்து கூட அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியாது. அந்த இடத்த மறைச்சி தான் வச்சுருப்பாங்க. அந்த இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு பொருளால் தான் கண்டுபிடிக்க முடியும். பெல்டன் அல்டிமேட் ஏலியனில் மேப் ஆஃப் இன்ஃபினிட்டியை ஆகர்கார் திருடிட்டு போயிடுவான். பெண்ணால் தடுக்க பார்ப்பாரு, ஆனால் பெண்ணால் தடுக்க முடியாது. அவன் அதை பயன்படுத்தி ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனுக்கே போயிருப்பான். பென் ஏலியன் எக்ஸ் மூலியமா அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போடுவார். ஆனால் அந்த பிளான் தோல்வி அடையவே ப்ரொஃபஸர் பேரடாக்ஸ் பென்னுக்கு உதவுவார். அதன் பிறகுதான் பென் இடத்துக்கு போவார். அந்த இடத்துல செலஸ்டியல் சேஃபியன் எல்லாருமே கையை விரிச்சுக்கிட்டு அண்ணாந்து எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த இடத்துக்குள்ளே இருந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களை கவனிக்கிறாங்க. அது என்ன நடக்குது அப்படின்றத பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. சாரி, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, யாராலுமே போக முடியாத இடத்துக்கு எப்படி ப்ரொஃபஸர் பாராடாக்ஸ் மட்டும் போகிறாரு அப்படின்னா, அந்த இடத்த யூனிவர்ஸுக்கு வெளியே வச்சதும் யாருக்குமே தெரியாமல் மறைச்சி வச்சதும் ப்ரொஃபஸர் பாராடாக்ஸ் தான். அதனால தான் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக மேப் ஆஃப் இன்ஃபினிட்டியை ப்ரொஃபஸர் பாராடாக்ஸ் உருவாக்கியிருப்பார். பொதுவாக மற்ற ஏலியனோட பிளானர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாழ்கிற பூமி மாதிரி இருக்கும். சர்ஃபேஸில் தான் மற்ற ஏலியன்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஏலியன் எக்ஸ் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளானட் மாதிரி இருக்காது, ஒரு நெபுலாவாக இருக்கும். இந்த நிபுலா இல்லை, இந்த நிபுலா. பொதுவாக ஸ்பேஸில் இருக்கிற மேக கூட்டங்களை, அதாவது தூசுகளால் ஆன நட்சத்திரம் பிறக்கிற அந்த மேக கூட்டங்களை தான் நிபுலா அப்படின்னு அழைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் ஏலியன் எக்ஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடமே பார்க்க அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஜ் ஆஃப் கிரியேஷனில் டைமும் ஸ்பேஸும் நிலையானதாக இருக்கும், எந்த ஒரு மாடலுக்கும் ஏற்படாது. உதாரணத்துக்கு நம்ம வாழ்கிற இந்த டைமென்ஷனில் டைம்ன்ற விஷயம் பெரிய பங்கு வகிக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு புது ஃபோனோ காரோ இல்லை ஒரு புக்கோ வாங்குறீங்க அப்படின்னா, 10 வருஷம் கழித்து நீங்கள் எப்படி வாங்குனீங்களோ அதே மாதிரி அது கண்டிப்பாக இருக்காது. அது நேரத்தால் மாறுதலுக்கு உள்ளாகி இருக்கும், நேரத்தால் அரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா நேரம் நிலையானதாக இருக்கும், அதாவது உங்களுக்கு வயசே ஆகாது. மேலும் பசி எடுக்காது, தூக்கமும் வராது, மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டப்பட வேண்டாம். உதாரணத்துக்கு உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் 10 வயசு இருக்கும் பொழுது நீங்கள் பூமியில் வாழ ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அதுக்குள்ளே மாட்டிக்கிறாரு. ஒரு 50 வருஷம் கழித்து நீங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வரீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அதே 10 வயசில் தான் இருப்பார், நீங்கள் தான் வயசாகி போயிருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே வினோதமான இடம் இது. ஏலியனக்ஸின் சக்திகள், தி பவர் ஆஃப் ஏலியனக்ஸ். ஏலியனக்ஸோட இடத்தோட பேரை முன்னாடியே சொல்லியிருப்பேன், செலஸ்டியல் சாஃபியன் அப்படின்னு. இதில் செலஸ்டியன்ற வார்த்தைக்கு தமிழில் சொர்க்கம், வானம் இருந்த கடவுள் அப்படின்ற அர்த்தங்கள் இருக்குது. அந்த மாதிரி தான் ஏலியனெக்ஸுக்கு கடவுள் அளவுக்கு சக்திகள் இருக்குது. ஏலியனெக்ஸ் நினச்சா என்ன வேணால் செய்ய முடியும், எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஏலியனெக்ஸ் நினச்சா மட்டும் போதும், ஒரே நொடியில் இந்த யூனிவர்ஸை அழிச்சிட முடியும், ஒரே நொடியில் இந்த யூனிவர்ஸை உருவாக்கிட முடியும். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா பென்டன் ஆம்னிவர்ஸில் சோ லாங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஸ்மூத்திஸ் அப்படின்ற எபிசோடில் ஹேனிங் லாக் அப்படின்ற யூனிவர்ஸ் அழிக்கிற டிவைஸை தெரியாமல் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் பென் ஏலியனெக்ஸாக உருமாறுவார். ஆனால் அந்த டிவைஸ் அந்த ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே அழிச்சிரும் ஒரே நொடியில். ஆனால் ஏலியனெக்ஸாக உருமாற பென் அதை மறுபடியும் திருப்பி கொண்டு வருவார், அழிஞ்சு போன யூனிவர்ஸை அப்படியே உருவாக்கிடுவார். ஸோ அந்த அளவு சக்தி வாய்ந்தது இது ஏலியனெக்ஸ். அப்போ கூட ஹேனிலாக் இது ஒட்டுமொத்த யூனிவர்ஸுமே அழிச்சிரும், ஆனால் அதனால் ஏலியனெக்ஸை அழிக்கவே முடியாது.
ஸோ செலாஸ்டல் சாப்பிங்கத்தை சேர்ந்தவங்களை யாராலையுமே அழிக்க முடியாது, எதாலையுமே அழிக்கவே முடியாது. ஸோ பரவஞ்சத்தையே உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த ஏலியனால் டைம் ட்ராவல் கூட ஈஸியாக பண்ண முடியும், காலத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த ஒரு கதையாக தான் அழகர்கா கோஜ் ஆஃப் கிரியேஷனுக்கு பயணிப்பான், அங்கே இருக்கிற ஏலியனக்ஸோட பவரை தனக்குள்ளே இழுத்துக்கிறதுக்காக. ஸோ அழகாக யார் நமக்கு தெரியும், அழகாக ஒரு ஆஸ்மோசியன், அவள் யாரை தொட்டாலும் அந்த பவரை தன்னால் இழுத்துக்க முடியும். வளர்ந்த ஒரு செலஸ்டியல் சாப்பியை தொட்டால் அதனால் பின்விளைகள் வரும் அப்படின்றதுக்காக அப்போ பிறந்த ஒரு செலஸ்டியல் சாப்பியனை அடையிறதுக்காக தான் அந்த இடத்துக்காக வந்திருப்பான். ஒருவேளை அதை வளைஞ்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவனை யாராலையும் தடுத்திருக்கவே முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த ஏலியனக்ஸோட பவர்ஸ். பலவீனங்கள், தி வீக்னஸ். பலம்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு பலவீனம் இருக்கும், அப்படி ஒரு பலவீனம் தான் இந்த ஏலியனக்ஸுக்கும் இருக்குது. ஆனால் இது அந்த செலஸ்டியல் சாப்பியனுக்கு இல்லை, அந்த ஏலியனாக உருமாறுற பென்டிலிசனுக்கு தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பென் எப்போ ஏலியனக்ஸாக உருமாறாலும் சரி பென் ஏலியனக்ஸ்குள்ளே தள்ளப்படுவார், அந்த இடத்துல ரெண்டு பேரை சந்திப்பார். அது யார் அப்படின்னா பேலிகாஸ் மற்றும் செரினா. இந்த ரெண்டு பேருமே செலஸ்டியல் சாப்பியனோட ரெண்டு பர்சனாலிட்டிஸ் தான். பேலிகாஸ் ஏலியனக்ஸோட கோவத்தின் உருவமாக இருக்கும், செரினா ஏலியனக்ஸோட அன்பின் வடிவமாக இருக்கும். ஒருவேளை பென் ஏலியனக்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த ரெண்டு பேரோட பர்மிஷன் வேணும். இவங்க ரெண்டு பேரோட அனுமதி இல்லை அப்படின்னா பென்னால் ஏலியனக்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஏலியனக்ஸாக உருவான பென் அப்படியே நின்ன மாதிரியே தான் இருப்பார். ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பர்மிஷன் வாங்குறதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்க போகுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே எதிர் மனப்பான்மையே கொண்டவங்க. செரினா ஒரு விஷயத்த ஓகே சொன்னா அப்படின்னா பெல்லிகேஸ் அதை வேணாம் அப்படின்னு மறுத்துருவார். ஒருவேளை இவர் ஓகே சொன்னார் அப்படின்னா செரினா அதை வேணாம் அப்படின்னு மறுத்துருவா. இந்த ஒரு காரணமாக தான் பென் ரொம்ப நாளாகவே ஏலியனக்ஸாக உருமாறாமே இருப்பார், ஆனால் இதுக்காகவே ரெண்டு பேரும் கோச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபியூச்சர் பென் ஏலியனக்ஸையும் அட்டாமிக்ஸையும் ஒன்றா சேர்த்து அட்டாமிக் செக்ஸ் அப்படின்னு உருமாறுவார், ஆனால் அது இந்தளவுக்கு இருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான். காரணம் என்ன அப்படின்னா, பென்டன் நான்மிவர்ஸில் வில்கேஸ் மற்ற டைமண்ட்ஸில் இருக்கிற பென்களை அழிக்கிறதுக்காக ஒரு பாம் ஃபிக்ஸ் பண்ணுவான், ஆனால் அதுக்கிட்ட இருந்து அட்டாமிக் செக்ஸால் தப்பிக்க முடியாது, அட்டாமிக் செக்ஸும் அதில் அழிஞ்சு போயிடும். ஆனால் என்ன இருந்தாலும் ஏலியனக்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா வில்கேஸ் ஆகரகாக் ஹைப்ரிடு, இவங்க மூணு பேரும் ஒரே நேரத்தில் பல இடத்துல வந்தாலும் சரி ஏலியனக்ஸால் ஒரே நேரத்தில் இவங்க மூணு பேருமே அழிச்சிட முடியும். சரி ஓகே சோல்ஜர்ஸ், இது வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள் ஏலியனக்ஸ் பிடிக்கும் இல்லை ஏலியனக்ஸாக உருமா நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பென்டனோட மிகப்பெரிய தீவிரமாக ரசிக்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதை விட ஒன்று முக்கியமான விஷயம், ஜாயின் பட்டன். ஜாயின் பட்டங்களை ரேட்டாக ரொம்பவே குறைச்சிருக்கும், கிட்டத்தட்ட 30 ரூபாயில் தான் ஆரம்பிக்குது. இது கண்டிப்பாக உங்களோட 3 நாள் பாக்கெட் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பட்டன் மூலமா ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க. ஏன்னா நாங்கள் யாருக்கு வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்காக தான், நீங்கள் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறோம். சரி ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களோட வீடியோ பார்க்குறேன். போயிட்டு வரேன், பாய். நான் கலகந்தசாமி, இந்த ஷோ குறிகந்தசாமி.